ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு கருவேப்பிலை செடி வளர்க்கணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது கருவேப்பிலை கண் வளர்க்குறதுக்காக இந்த கருவேப்பிலை பழம் இருக்குங்களா, அந்த பழத்தை நசுக்கினதும் உள்ளேருந்து கொட்டை வளர்ந்த கொட்டை எடுத்து அப்படியே மண்ணில் நட்டுச்சிட்டிங்கன்னா போதும், அது செடியாக வளர்ந்தோம். எப்படியும் ஒரு மாதம் ஆகும் இல்லைனா ரெண்டு மாதம் ஆகும், அது நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது கருவேப்பிலை கண் வளர்கிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக வளர்ந்துடும். நீங்கள் இந்த கருவேப்பிலை செடியை நல்லா பராமரிச்சிங்கன்னா அது நல்லா பெரிய மரமாகவும் வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.